श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदीं श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात्क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यशरणशरणं प्रपद्ये दिव्यसूरचरित गोदावैभवते நாற்பத்தி ஆறு ஸ்லோகங்கள் பத்தாவது சர்க்கத்தில் ஆயிருக்கு நாற்பத்தி ஏழாவது ஸ்லோகத்திலேருந்து பார்க்க போகிறோம் அவள் திருப்பாவையை அற்புதமான திருப்பாவையை ரச்சனை செய்தாள் என்று பார்த்தோம் அந்த பிரபந்தமானது முப்பது பாசுரங்களால் ஆனது அது அழகாக பாடக்கூடியது கேயமாக அமைந்திருக்கக்கூடியது உஜ்ஜலமாக பிரகாசிப்பது லோகத்தில் எல்லோருக்கும் பிடித்தமாக இருக்கக்கூடியது என்று அதை பார்த்தோம் காமேன பூயசா பூயோ கோதா சக்கரேயாஸ்ருதம் காதாத்விகுணசப்தத்யா பிரபந்தம் ரசபந்துரம் அதற்குப் பிறகு கோதையானவள் மறுபடியும் நூற்றி நாற்பத்தி மூன்று காதைகளுடன் பாடல்களுடன் ஒரு பிரபந்தத்தை தான் செய்தாள் அந்த கதைகள் அந்த காதா அந்த செய்யுள்கள் அந்த பாடல்கள் அந்த பாசுரங்கள் எல்லாம் கோதையானவள் தன்னுடைய பிரபலமான இச்சை தன்னுடைய ஆசையை தன்னுடைய வீரியம் வீரியவத்தான ஒரு ஆசையை பிரகடனம் செய்துள்ளால் அப்படிப்பட்ட தன்னுடைய பகவானிடத்தில் உள்ள அளவு கிடந்த காதல் அதுதான் வெளிப்படுவதாக அந்த பாசனங்கள் அமைந்துள்ளன என்று சாதிக்கிறார் பூயசா காமீன பூயா பூயசா காமீன அத்தியதிகமான ஒரு பிரேமையினால் பூயா கோதா சக்ரே யதாஸ்ருதம் மறுபடியும் அவள் முன் போலவே பாடல்களை அமைத்தாள் காதாத்விகுண சப்தத்தியாறு நூற்றி நாற்பது பாசுரங்களுக்கு மேலே நூற்றி நாற்பத்தி மூன்று பாசுரங்கள் ரசபந்துரம் அது ரொம்ப ரசவத்தாக இருக்கிறது ரொம்ப இனிமையான பாடல்கள் என்று சாதிக்கிறார் கன்யா விஷ்ணு சித்தசிய கலிதாபூத் ஜன்யத்வகேதனோதாய ஜன்யத்வகேதநோதாய ச செ விஷ்ணு சித்தருடைய பெண்ணான ஆண்டாளால் இரண்டு பிரபந்தங்கள் செய்யப்பட்டன ஒன்று திருப்பாவை என்றும் மற்றொன்று ஆண்டாள் திருமொழி என்றும் இரண்டு பிரபந்தங்கள் செய்யப்பட்டன ஒன்று ஜன்ய அத்வகேத நோதாய நம்மளுடைய சம்சாரம் ஜனி ஜனி அத்வ கேத நோதாய நம்ம சம்சாரம்ன்ற மார்க்கம் இருக்கிறதே அந்த மார்க்கத்தினுடைய எல்லாம் போக்கடிப்பதற்காகவும் இந்த ஜெகத்தை மறுபடியும் மீட்பிப்பதற்காகவும் இரண்டு விதமான பிரபந்தங்கள் அவளால் செய்யப்பட்டன அம்போஜனயநாயத்நாத் மனோரசாம் சங்கே ரங்கேஸ்வரசியாசு பபுவோத் சுகமானசாம் இவ்வாறாக அழகான கண்களையுடைய கமலத்தை போன்ற தாமரை போன்ற கண்களுடைய நம் கோதையானவள் இவ்வளவு பிரயத்னம் செய்தும் பகவானிடத்தில் காதலை சொல்லியும் தற்பொழுது பயந்தமாக அனவாப்த மனோரதா தன்னுடைய இச்சை பூர்ணமாகாததால் பகவான் வந்து தன்னை கல்யாணம் செய் சு செய்து கொள்ளாததால் மறுபடியும் மறுபடியும் தியானம் செய்பவளாக பெருமாளை எப்பொழுதுதான் சேரப்போகிறோம் எப்பொழுது சேரும் நாள் என்னாலோ என்பதாக அவள் உற்சாகத்துடன் கூடிய மனசை உடையவளாகவே இருந்தாள் உற்சாகத்தை விடவில்லை உற்சாகத்துடன் கூடியவளாகவே இருந்தாள் எவ்வாறு உற்சாகம் இருந்தது என்றால் கதம் ரங்கபதி ஸ்ரீமான் மாமகிம் யௌவனஸ்ரீயம் தயாளு ருரறிக்குரியாது பரிரம்பாதி கர்மபிகி அதாவது எப்பொழுதான் எப்படிதான் ரங்க ரங்கநாயகர் ரங்கநாதன் என்னுடைய யௌவனத்தை என்னுடைய இந்த இளம் பருவத்தை யுவதி என்கிற பிராயத்தை அனுபவித்துக்கொண்டு தயாளுவாக இருந்து கொண்டு என்னுடைய இந்த வயதை அங்கீகரித்து பரிரம்பாதி கர்மபிகி ஆலிங்கனம் முதலானவைகளால் என்னை அணைத்தல் என்னுடன் விளையாடுதல் என்கிற வியாபாரங்களால் எப்பொழுதுதான் என்னை சந்தோஷப்படுத்துவார் இந்த பெருமாள் கதாம் கதம் ரங்கபதி ஸ்ரீமான் மாமகிம் யௌவன ஸ்ரீஎம் தயாலூர் உரரீக்குரியார் ஊரீகரணம் உரரீக்கரணம்னா அங்கீகரணம்னு அர்த்தம் எப்பொழுது என்னுடைய இளமையை அவர் தந்தாக ஸ்வீகரிப்பார் என்று அவள் மனதில் எண்ணமிட்டு கொண்டிருந்தாள் அதுவும் பரிரம்பாதி கர்மபிகி பரிரம்பான ஆலிங்கனம் அணைத்து கொள்ளுதல் வாரி அணைத்து கொள்ளுதல் இத்தியாதி கர்மபிகி என் இது முதலான காரியங்களால் எப்பொழுது என்னை பெருமாள் சந்தோஷப்படுத்துவார் என்று எண்ணிக்கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் இது சா இவ்வாறு எண்ணிக்கொண்டிருந்த அவள் சுஷ்வாப கமலேக்ஷனா தூங்கிவிட்டாள் கமலேக்ஷனா அழகான கண்களையுடைய தாமரை போன்ற கண்களையுடைய அவள் சுஷ்வாப நன்கு தூங்கினாள் ஸ்வப்னே தமேவ தமேவரங்கேந்தும் யதாவான் சித்தமன்வபூத் ஸ்வப்னத்தில் அந்த ரங்க ரங்கேஷனான ரங்கநாதனை தான் நினைத்தபடி அனுபவித்தாள் என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் இது சிந்தையமானா சா சுஸ்வாபகமலேஷனாம் ஸ்வப்னே தமேவ ரங்கேந்தும் யதாவான் சித்தமன்வபூத் யதாவான் சித்தம் அன்பபூத் எப்படி எப்படி ஆசைப்பட்டாலோ அவ்வாறே ஸ்வப்னத்தில் அந்த ரங்கநாதனை அனுபவித்தாள் சாக்ஷாதனுபவன் அனுபவம் தீவரமணி ரங்கநாயகம் பிரபுத்தா சகசை வாசி திரு குலா அவள் நினைத்தால் நாம் நேரவே பகவான் ரங்கநாதருடன் சேர்ந்திருக்கிறோம் என்று நினைத்த அவள் சொப்னம் என்று கூட தெரியாத அளவுக்கு ரங்கநாதனை அனுபவித்துக் கொண்டிருந்த அவள் திடீரென்று எழுந்தாள் தூக்கத்திலிருந்து ஓஹோ என்னடா இது ரங்கநாதர் உட்டுட்டு ரங்கநாதருடைய வியோகத்தில் தவிக்கிறோமே என்று வியோகத்தில் தவிக்க ஆரம்பித்து விட்டாலே தவிர இது சொப்னம் என்று உணரவில்லை பிரபுத்தா சகசைவாசி விப்ரயோக சமாகுலா அவள் எழுந்திருக்கும் போதே ஐயோ என்னமோ தொலைச்சிட்டா மாதிரி அவள் எழுந்தாலே தவிர ரங்கநாதரை தொலைச்சிட்டோமே என்று நினைத்துதான் வருத்தப்பட்டாலே தவிர நாம் சொப்னத்தில் பகவானை அனுபவித்தோம் என்ற எண்ணம் இல்லாமல் நிஜமாகவே பகவானை அனுபவித்ததாகவே அவள் எண்ணமிட்டு கொண்டிருந்தாள் ததாத்வையேவ தன் வங்கி வியதத்தவிஷமாயுதஹான் விவிதா சுக விக்ஷேப விவிதாசுகவிக்ஷேப இவ்வாறாக அநேக விதமாக எண்ணமிட்டு கொண்டிருந்த அவள் உடைய மனதானது ஏற்கனவே நொந்து கொண்டிருக்கிற மனதை காமதேவன் சுலபமாக ஆக்கிரமித்து கொண்டான் ததாத்வேயவ அப்பொழுதுதான் தன்வங்கியும் அந்த அழகான சரீரத்தையுடைய அவளை விஷமாயுதஹா மன்மதன் சமாயுதான சம சம விஷமாயுதான பஞ்சபானன் அஞ்சு சமசங்க இல்லையோ இல்லையோ அதனால் விஷமபானஹான்னு விஷமாயுதஹான்னு பேர் அஞ்சு பானங்களை உடையவன் விஷமபானகா விஷமாயுதஹா மன்வதகா மன்மதனானவன் அவளை என்ன செய்தான் அவளை தன் விசப்படுத்திக் கொண்டான் ததாத்தைய தன் வங்கியும் விஷமாயுதஹா விதத்த அவரை அவளை இன்னும் சிரமப்படுத்தினான் எப்படின்னா விவிதாசுக விக்ஷேப விஹ்வலீகத்தை சேத்தனாம் அதாவது அடிக்கடி அவளுடைய மனசானது தழைந்து சென்றது என்னடா இது பெரும்பாலும் நம்ம இவ்வளோ ஆசைப்படுறோம் அப்படின்ட்டு விஹ்வலீகத்தை சேத்தனாம் ரொம்ப மனசால துக்கப்படுற அவளை மன்மதன்மும் பிட பிடிக்க ஆரம்பித்தான் தனிமை பிடித்தது என்று அர்த்தம் அரவிந்த திருஷோ கஸ்மாத் அகம்பத பபுர்லதாம் விஷமாயுத கோதண்ட விஸ்பாரஸ்ரவணாதிவேன் எப்படினா அவளுடைய உடம்பானது நடுங்க ஆரம்பித்தது அரவிந்த திருஷஹா அப்படி அழகான கண்களையுடைய அவளுடைய சரீரமானது வப்புஹான் வப்புர்லதா சரீரமாக ஒரு கொடியானது அகம்பத்தை எப்படி பெரிய காற்று வந்ததுனாக்க கொடிகள்லாம் இப்படியும் அப்படியும் ஆடுமோ அந்த மாதிரி அவளுடைய சரீரமானது ஆட ஆரம்பிச்சிருது எதனால் என்ன விஷமாயுத கோதண்ட விஸ்பாரஸ்ரவணாதிப விஷமாயுதனான இருக்கானே அவனுடைய பானத்தை பானத்தினுடைய சவுண்டு அவனுடைய கோதண்டத்தினுடைய சவுண்டு போன்று அவள் அலற ஆரம்பித்தாள் மனதால் அகம்பத சரீரமானது கம்பித்தமாகச் பிரபோதமே தேயத் கோதா நான் பசியத் ரங்கநாயகம் தச்சித்த குஹரே தசியாஹா லக்னோனூ நமஜாயத்த அதாவது எழுந்து பார்த்தா ரங்கநாதர் இல்லை அப்படியே பார்க்குறா எங்கடா தொலைச்சிட்டோமே ரங்கநாதர் இல்லையே அப்படின்னா எங்கடா ஒழிஞ்சின்னு இருப்பாருன்னா அவளுடைய மனசாகிற ஒரு குகை இருக்கிறதே அதில் நிச்சயமாக எங்கோ பூந்து கொண்டு தான் இருப்பார் என்று கவி சொல்லுகிறார் தச்சித்த குகரே தஸ்யாக லக்னோன் நூனமஜ அவர் எங்கோ ஒரு ஹிருதயத்தின் குகையில் பூந்து கொண்டாரோ என்னவோ ரங்கநாதர் கண் தென்படவில்லை என்று அதாவது சொப்னத்தில் பார்த்தவா எங்கேனா சொப்னத்தில் மனசில் தான் இருக்கணும் எங்கேயோ ஒரு இடத்துல மனசாகிற ஒரு குகையில் எங்கேயோ பூந்துட்டுருக்கார் ரங்கநாதர் அவளுக்கு தெரியல ஆஹா அப்போலேருந்து என்ன ஆச்சு ஆஹாரே நகாரேச்ச ஹாராதி பரிகர்மசு பபுவ விரகார்த்தாயா ஹா தசிய கிமப்பி அப்பொழுது இருந்து சாப்பிடுவதில் ஆசை இல்லை விளையாடுவதில் ஆசையில்லை ஆபூஷணங்கள்லாம் போட்டுக்கிறது அலங்காரங்கள் பண்ணிக்கிறது அதிலையும் ஆசை இல்லை தஸியாக கிமப்பி கௌதுகம் அப்போது ஆனால் விரகத்தோடு இருந்தால் இதெல்லாம் இல்லாத இருக்கச்சியும் பகவானுடைய விரக வேதனையில் கூட ஏதோ ஒரு ஒரு கௌதுக்கம் ஏதோ ஒரு சந்தோஷம் இருந்தது ஏன்னா பகவானுடைய விரகம் அப்படின்றதுனால ஏற்பட்ட ஒரு சந்தோஷமோ என்னமோ அவளுடைய மனசில் ஒரு சந்தோஷமும் இருந்தது அமிர்தாம்சுஹு கரை நூனம் அசிதாட்சி மபாதத விதித் சுஹு தன்முகேந்து ஸ்ரீ விஜித் ஸ்ரீ விஜிதிரிக்ரம் பார்த்து அமிர்தாம்சுஹு கரைஹி நூனம் அசிதாட்சி அபாதத விதி சுகு தன்முகேந்து ஸ்ரீ தன்முகேந்து ஸ்ரீ விஜிதா தத் பிரதிக்கிரியாம் என்று பதச்சேதம் பண்ணணும் இது மற்றதெல்லாம் சுலபமாக இருக்கிறதுனால நான் பதச்சேதம் பண்ணல இந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால பதச்சேதம் பண்ணி காமிக்கிறேன் விதித் விதித் சுகு தன்முகேந்து ஸ்ரீ விஜிதா தன்முகேந்து ஸ்ரீ விஜிதான் ஒரே பதம் தத் பிரதிக்ரியாம் அதாவது அமிர்தாம்சுஹு என்ற சந்திரனானவன் கரைகி தன்னுடைய கிரணங்களால் நிச்சயமாக அவளை பாதித்தான் அவளை வருத்து வருத்தினான் என விரகத்தில் இருக்கிறவளுக்கு பதிவிப்ரயுக்தாலாக இருக்கிறவளுக்கு இல்லை தன்னுடைய ஆசை நாயகனானவன் தூரத்தில் இருக்கும் தருவாயில் கூட இந்த சந்திரகிரணங்கள் ஒருவரை துன்புறுத்தும் சந்திரகிரணங்கள் மட்டும் இருக்குது இந்த சமயத்தில் இவ்வளோ அற்புதமான இடம் நல்ல பிரமாதமான சன்னிவேஷம் அப்படி இருக்கச்சே உத்தீபன விபாவங்கள்லாம் இருக்குது ஆனால் ஆலம்பன விபாவம் இல்லை ஆலம்பன விபாவம்னு நாயக்கனை சொல்லுவாள் ஏன்னா பிடிப்பு ஒரு பிடிப்புக்கு ஆள் வேணுமே ஆனால் பக்கத்தில் இருக்கிற வேண்டியதெல்லாம் இருக்குது நேச்சர் நல்லா இருக்குது காற்று ரொம்ப அழகாக வருது சந்திரன் ஒளி வீசுகிறான் சந்திரனுடைய கிரணங்கள் ஒளி வீசுகின்றன அது தன்மேல் வந்து படுகின்றன இவ்வளவும் இருந்தும் நாயகன் மட்டும் இல்லையே என்ற ஏக்கமானது அவளை மிகவும் பாதித்தது அமிர்தம் அது அதுலேருந்து என்ன சொல்கிறார் இவர் அப்படின்னால் ஏற்கனவே நீ என்னுடைய உன்னுடைய முகத்தால் என்னை ஜெயிச்ச இல்லையா சந்திரன் சந்திரனை காட்டிலும் அழகான முகத்தை உடையவளாக இருப்பதனால் நீ என்னை தோற்கடித்தாய் அல்லவா உன்னை நான் சிரமப்படுத்துகிறேன் என்று அவன் சொல்லுவது போன்று தோன்றிற்று விதித் சுகு தன்முகேந்து ஸ்ரீ விஜிதஹா தன்முகேந்து ஸ்ரீ விஜிதஹா அவளுடைய முகமாகிற சந்திரனால் தோற்கடிக்கப்பட்டவனான அந்த சந்திரன் தற்பத்திக்ரியாம் விதித் சுஹு அவளுடைய அதுக்கு பதில் ஏதாவது பண்ணணும் அவளை சிரமப்படுத்தணும் என்று நினைத்தவன் போல் விதித் சுகு அதை செய்ய விரும்பியவனாக அவன் அபாதத்தை அதாவது அசிதாட்சி அபாதத்தை அந்த அழகான கருப்பான கருணைதல் புஷ்பம் போல உடைய அவளை பாதித்தான் கஷ்டப்படுத்தினான் துன்புறுத்தினான் என்று அர்த்தம் தத்தோ குருஜனாத் பீதா வினே தும் விரகியதாம் சாக்கமாலி ஜனீர்கோதா சம்பகாராமமா சதத்து பெரியவாளுக்கெல்லாம் தெரிஞ்சிடுமே பெரியவா என்னதாக இருந்தாலும் அனுபவத்தோடு இருக்கிறவாள் இவள் நான் இப்படி தனியாகவும் தனிமையை தேடியும் உடலில் வாட்டத்துடனும் ஆபூஷணாதிகளில் உற்சாகம் இல்லாமையும் பாடு பாடல்களை பாடாமலும் நான் பாட்டுக்கு வாடி வதங்கி கொண்டிருந்தேன் என்றால் பெரியவர்கள் ஏதாவது என்னை பற்றி நினைக்கக்கூடும் அவர்களுக்கு மனசில் கஷ்டங்கள் ஏற்படலாம் தத்தோ குரு அதனால் குருஜநாத் பீதா பெரியவர்களிடத்திலிருந்து பயந்தவளாக விரகவியதாம் வினேத்தும் தன்னுடைய பெருமாள் இல்லாததனால் ஏற்படுகின்ற மானசீகமான கஷ்டங்கள் இருக்கிறதே அதை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்பதாக நினைத்து அவள் என்ன செய்தாள் என்றால் ஆலிஜனைஹி சாக்கம் தன்னுடைய தோழிகளுடன் கூட சம்பகாராமம் ஆசதத் கோதா கோதையானவள் சம்பகாராமம் சம்பக சம்பக புஷ்பங்கள் நிறைந்ததான தோட்டத்திற்குள் தான் அடைந்த அதை அந்த தோட்டத்தை அடைந்தாள் என்று அவளுக்கு அதுதான் ஒரே வழி அதனால் தோட்டத்துக்கு போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாகலாம்ட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுன்னு போயிட்டா அங்கே என்னாச்சு அங்கேயும் சிரமந்தான் ஏற்பட்டது எப்படின்னா மா கந்த சுஷுமா கந்தம் பிகஸ்வர பிகஸ்வரம் கங்கேலி ஜன கம் கேலிமத்து கிருதாலி சமத்கிருதி அந்த இடத்துல என்னடான்னா அற்புதமான மந்தம் அந்த மாமரத்தினுடைய சுஷுமா கந்தம் அது அழகுகளுக்கெல்லாம் காரணமாக விளங்கக்கூடிய சுந்தர சுந்தரமான வஸ்துக்களுக்கெல்லாம் காரணமாக விளங்கக்கூடிய அந்த மாகந்தம் இருக்கிறதே அது அற்புதமாக விளங்கியது அதில் விகஸ்வர பிகஸ்வரம் அதில் குயில்கள் அழகாக கூவிக்கொண்டிருந்தன கஷ்டங்களை உண்டாக்குவதான ஆலி சமத்கிருதிகி அங்கே நிறைய வண்டுகள்லாம் எல்லாம் சுற்றின்றிருந்தது இவைகள்லாம் கூட மறுபடியும் பகவானை தான் தால ரச கிருத்தமால த மா கிருத்தமால தமாலினம் உதக்ர பூக புன்னாக நாக கேசர கேசரம் தோட்டமானது எப்படி இருந்ததுன்னா இவ்வளோ விரங்கள் ரசால விரட்சம்னு சொல்லக்கூடிய மாமரம் என்ன தாள விரம்னு சொல்லக்கூடிய பனைமரம் என்ன ஹிந்தாளம்னு சொல்லக்கூடிய இன்னொரு விரட்சம் என்ன இப்படி மாலத்த த தமால விருஷங்கள் என்ன அப்படி எல்லாம் அவர்களை உதக்ர பூக புன்னாக நாககேசர கேசரமான இத்தனை மரங்கள்லாம் இருக்கக்கூடிய அவைகள் எல்லாம் அங்கே இருந்தன இவ்வளவு மரங்களும் என்னடா பண்ணித்தனா மறுபடியும் மறுபடியும் அவளுக்கு கஷ்டத்தை தான் கொடுத்துரு தவிர அங்கே போனாலும் சந்தோஷம் ஏற்படல ஆசாத்திய சம்பகாராமம் ஆலி பரிஷதா விரதா அகித்யத பிரஷம் சுப்ரூ சு அசஹ்யவிரகவியதாம் இன்னும் கேட்டால் விட அதிகமாக போயிடுத்து விரகவியதை இன்னும் இவ்வளோ பே இவ்வளோ இருக்கே எனக்கு இங்கே சம்பகாராமம் இருக்குது அற்புதமான வாத்தாவரணம் இருக்குது இங்கே புஷ்பங்கள் இருக்குது ம மது மதுரமான வண்டுகளினுடைய ரீங்காரம் இருக்குது இதெல்லாம் இருக்கும்போது எனக்கு என்னுடைய நாயகன் இல்லையே என்று ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் கூட தன்னுடைய தோழிகள் இருந்தாலும் கூட விரகவியதையை அவள் அனுபவித்தாள் பிராபகோதாயுதாராமம் வியோகஜுவர சாந்தையே பிரசமாய கிருஷானோகோ ததா தத் அபூத்து பிராஜியாஜ்யசேச்சனம் எப்பொழுது அவள் அந்த தோட்டத்திற்குள் சென்றாலோ வியோகஜ்வர சாந்தையே பகவான் இல்லாதத்தினால் ஏற்பட்ட விரகவியதையை சாந்தப்படுத்த வேண்டும் என்று பிரசமாய கிருஷானோஹோ தத் அபூத்து பிராஜ்யமாஜியசேச்சன் அது என்னென்ன அதை அணைக்கிறதுக்கான போன நெருப்பு இன்னும் குத்தி நெய் குத்தினா அது இன்னும் எப்படி எரியுமோ அந்த மாதிரி கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்து விட்டது பிரஷமாய திருஷானோஹோ தத்து அபூத்து சேச்சனம் அது அதை இவ போனது வந்து அந்த நெருப்பு அணைக்கணும்னு போனால் விரகாக்னியை அணைக்கணும்னு போனால் அது ஆஜ்ய சேச்சனம் மாதிரியாக ஆச்சு அது நெய்யனால் நெய்யினால் நினைப்பது போன்று இருந்தது நெய்யினால் நினைச்சா மறுபடியும் எரியுமே அப்படி ஆச்சு கோதாயா எத்யோகாக்னி திதி பே மந்தவாயுனாம் உதபாதி உஷர்புத சகாயதாம் கோதாயாக எத் வியோகாக்னி கோதையினுடைய அந்த வியோகம் என்கிற ஒரு அக்னியானது பெருமாளுடைய விரகம் என்கிற விரகத தாபமானது தனிமையானதுன்னு அர்த்தம் தீபே மந்த வாயுனா மந்தமான வாயுனால் அது திதீபே நன்கு எரிந்தது வேகமான காத்தாக இருந்தால் அது ஒரு மாதிரி திட்டமான காற்று வீசிற வீசினா எப்படி அது மேலும் மேலும் நன்கு எரியுமோ அந்த அது காத்தானது சஹாயக்கனாக இருந்து அவன் இன்னும் அவளை சிரமப்படுத்துறது மந்தவாயுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உதபாதி தத்தோ வாயோகோ உஷர்புத சகாயதா அதில் என்ன பண்ணுறாருன ஜென்ரலாக இதனால தான் சொல்லப்படுறது அக்னிக்கு சகாயகன்தான் வாயு என்று உதபாதி தத்தோ வாயோகோ உஷர்புத சகாயதா வாயுக்கு உஷர்புதஹா என்கிற வாயு அக்னிக்கு சகாயத்தா சே அக்னிக்கு வாயு ரொம்ப ஸ்னேகம் தெரியுமொழியோ வாயு எரிஞ்சின்னு இருக்கிற அக்னிக்கு இன்னும் கொஞ்சம் இந்தனம் போடுற மாதிரி நே அதுக்கு இன்னும் தூபம் போடுற மாதிரி காரியம் பண்ணுவானே தவிர அதை அணைக்க மாட்டான் அதனால் அவ ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற விஷயமானது எல்லாருக்கும் சத்தியமாக ஆகிவிட்டது சாம்பிரதம் பிரதம் சந்தனா ராமஹம் பிராப்தோயத்தத சாம்பிரதம் அவிஜானா தன் வியா மண்மயம் பிரசவாயுதம் வியோக துக்கத்தினால சந்திரவனத்தில் போய் உக்காந்துட்டா வஸ்துதா அந்த சந்திரவனத்தே போயிருக்கவே கூடாது அவள் ஏன்னாக்க அங்கே வந்து காமதேவனுடைய புஷ்பத்தினால விருஷ்டியானது அங்கே தான் நிறைய விழும்னு அவளுக்கு தெரியாத போயிடுது அவள் வந்து ஐயோ பாவம் என்ன சந்தன விருஷத்தின் பக்கத்தில் போய் உட்காந்துண்டா சந்தனாராமஹா அங்கே இருக்கிற வாசனை எல்லாம் இருக்கு இல்லையா அந்த சந்தன வாசனை அது இன்னுமே அதிகமாக தான் அவளை தப்பிக்க ஆரம்பிச்சுது அதனால் என்ன சொல்கிறாருன்னா அங்கே மன்மதனுடைய பானங்கள் இன்னும் வேகமாகவே வேலை செய்கின்றன அந்த சுகந்தமும் சேர்ந்ததுனால தாற்பயம் பாலாச்ச மாற ஷாலா ஷாலாமாராம வாட்டிகாம் கோகிலா நாம் ஹாலாகலம் அமன்யதேம் அந்த புஷ்ப வாட்டிக்கையில் இருக்கக்கூடிய கோதையானவள் இதை தான் இது ஒரு பெரிய காமதேவனுடைய பெரிய அஸ்திரசாலையோ இது காமதேவனுடைய பானங்கள் எல்லாம் பண்ணுகின்ற இடம்தானோ இது அங்கே தான் இந்த கோகிலங்களினுடைய சவுண்ட் எல்லாம் வருதோ இது விஷம்தான் நம்மளுக்கு இது ஒன்றும் நம்மளுக்கு நல்லதில்லை கோலாகலம் கோகிலானம் ஹாலாகலம் அங்கே இருக்கக்கூடிய குயில்களினுடைய கூச்சல் இருக்கிறதே இதெல்லாம் கோலாகலமாக இல்லை எனக்கு ஹாலாகலமாக இருக்குது ஹாலாகலம்னு விஷம் சமுதிரத்துலேருந்து வந்த விஷம் இருக்கே சிவன் பருகினாரே அந்த விஷத்துக்கு பேர் ஹாலாகலம்னு பேர் இது கோலாகலம் இல்லை கோகிலங்களுடைய கோலாகலம் இல்லை இது கோகிலங்களுடைய சுந்தரமான வார்த்தைகள் இது பாட்டு அல்லது இது ஹாலாகலம் இது விஷம் என்றே அவள் நினைத்தாள் இவ்வாறாக அவளுடைய விரகவியதையானது வர்ணிக்கப்பட்டது மேலும் அறுபத்தி ஆறாவது ஸ்லோகத்திலேருந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் அடுத்த உபன்யாசத்தில் பார்க்கலாம் கவிதார்க்கிக் சிம்மா சிம்மாய கல்யாண குணசாலினி வ ට வே සි.